ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 3 இயர் எல்எல்பி ஃபஸ்ட் ரவுண்டில் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஆன்லைனில் வந்து அலாட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. யூனிவர்சிட்டி சைட்லேருந்து நேற்று ஈவினிங்லேருந்தே வந்து ரிலீஸ் வந்து ஆயிடுச்சு, அதாவது பப்ளிஷ் ஆயிடுச்சு. நேற்று வந்து ஓசி கேட்டகரி ஓப்பன் கேட்டகரியில் யாரெல்லாம் வந்து பார்த்தோன்னா செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் வந்து பேமெண்ட்டும் வந்து பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த அலாட்மெண்ட் காப்பியை வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசி கேட்டகரி, எம்பிசி கேட்டகரி, டிஎன்சி கேட்டகரி, எஸ்சி எஸ்டி கேட்டகரி, இவங்க எல்லாருக்குமே வந்து அலாட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் சம் பீப்புளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா பேமெண்ட்ல வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து இது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கும்போது, யூனிவர்சிட்டியுடைய பேமெண்ட் அந்த கெட்வே, பேமெண்ட் கெட்வே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லைன் பிஸியாக, அதாவது சர்வர் பிஸியாக இருக்கிறதுனால அதை வந்து கட் பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு பேமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகி பேங்க் வாலெட்டில் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பேமெண்ட் வந்து டெபிட் ஆயிடுச்சு. ஆனால் வந்து அலாட்மெண்ட் எங்களால் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கான ஒரு சொல்யூஷன், இதை வந்து என்ன ஏது அப்டேட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக வந்து இப்போ உங்களால் வந்து இன்றைக்கி அலாட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து டவுன்லோட் பண்ண முடியாது, அதை முதல்ல கவனமாக வந்து புரிஞ்சுக்கோங்க. அலாட்மெண்ட் தான் டவுன்லோட் பண்ண முடியாது, ஆனால் உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போயிட்டு டேரெக்டாக லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சீட் வந்து அதாவது எந்த காலேஜ் வந்து சீட் வந்து அலாக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத உங்களால் இந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்கிற முடியும் சரிங்களா. ஆனால் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இங்கே இந்த இடத்துல வந்து ஆன்லைன் பேமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலரில் இருக்கும். அந்த பேமெண்ட்டை வந்து யூனிவர்சிட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிசேபிள் பண்ணிட்டாங்க. என்ன காரணத்தினால வந்து டிசேபிள் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் வந்து அலாட்மெண்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன உடனே வந்து எல்லா ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டக்கு டக்குன்னு பேமெண்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சு அந்த அலாட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு நினைப்பாங்க. அப்போது ஒரே நேரத்தில் நிறைய மெனி பீப்புள் வந்து அந்த சர்வர் உள்ள வந்து லாகின் பண்ணும்போது பேமெண்ட் கெட்வே அந்த பேஜ், ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் வந்து பேமெண்ட் கெட்வேன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வச்சிருப்பாங்க. இப்போ எப்படி அமேசானுக்கு ஒரு பேமெண்ட் கெட்வே இருக்கு, யூபிஐக்கு தனியாக ஒரு பேமெண்ட் கெட்வே வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் கெட்வே அவங்க தனியாக வச்சுருந்தாங்க. அந்த பேமெண்ட் கெட்வேயில் வந்து ரொம்ப சர்வர் வந்து பிஸியாக இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் அப்படியே உட்காந்துருச்சு, டவுன் ஆயிடுச்சு. அதுதான் பிரச்சனையே, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகாமல் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களுடைய பேமெண்ட் அப்படிங்கிறத வந்து வாலெட்டில் உங்களுக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்னில் வந்துடும். நீங்கள் யூபிஐ மெத்தடில் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 24 hours வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே உங்களுக்கு பேமெண்ட் வந்து ரிட்டர்ன், அதாவது ரீஃபண்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் எந்த பேமெண்ட்டில் வந்து பண்ணீங்களோ அந்த பேமெண்ட் கெட்வே மெத்தடை யூஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் வந்து முதல்ல ரைஸ் பண்ணுங்கள். கஸ்டமர் கேர் சப்போர்ட்டுக்கும் முதல்ல பேசுங்கள். மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஜிபே தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. தயவுசெய்து இந்த ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த மாதிரி முக்கியமான இடத்துகளில் நீங்கள் வெளியில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணது, இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட் ஃபுட்டுக்கு சாப்பிட்டு நான் வந்து பே பண்ணுறேன் அப்போ அப்படிங்கிறது அது வந்து ரெண்டாவது, ஏன்னா அது ஒரு 200-300 போயிடும். பட் இந்த மாதிரி பெரிய பெரிய அமௌண்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா, 1520 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். இந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ணும்போது உங்களுடைய நெட் பேங்கிங் மூலயமா நீங்கள் டேரெக்டாக பண்ணீங்கன்னா, சப்போஸ் வந்து நெட் பேங்கிங்லேருந்து எனக்கு தெரிஞ்சு 99% வந்து நெட் பேங்கிங்கில் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த யூபிஐ அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி தான், இந்த கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரினா நிறைய ஆப்ஸ்லாம் ப்ளே ஸ்டோரில் இருக்குது பார்த்தீங்களா, அது மூலயமா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிங்கன்னா அது எல்லாமே வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் தான் சரிங்களா. அதை வந்து நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பழகிட்டோம் அப்படிங்கிறனால அதை தான் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறோம். பட் பெரிய பெரிய அமௌண்ட் நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய நெட் பேங்கிங் அப்படி வச்சு பண்ணுங்க. அப்படின்னா உங்களுடைய டெபிட் கார்டை கையில் எடுத்து, டெபிட் கார்டு மீன்ஸ் வந்து ஏடிஎம் கார்டு, ஏடிஎம் கார்டை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய இந்த 16-digit நம்பரை போட்டு போட்டிங்கனாலே அந்த கார்டு வந்து ரூபி கார்டா, மாஸ்டர் கார்டுன்னு சொல்லிட்டு வந்துடும், விசா கார்டுன்னு. அதில் வந்ததுக்கப்புறம் அந்த கார்டு, ஏடிஎம் கார்டு எந்த இயர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரி இருக்குது அப்படிங்கிற அந்த டேட் போடுங்க. பின்னாடி பேங்க் சைடில் திருப்பி பார்க்கும்போது சிவிவி நம்பர் இருக்கும், அந்த நம்பரே அதில் போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வெரிஃபை பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டெபிட் ஆகி உங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு போயிடும். அந்த அமௌண்ட் யூனிவர்சிட்டிக்கு போனதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அலாட்மெண்ட் அப்படிங்கிற வந்து ஜென்ரேட் ஆயிரும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா 24 hours வெயிட் பண்ணிக்கோங்க. அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, சப்போஸ் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து டெபிட் ஆகி உங்களுக்கு வந்து ப்ராசஸ் நடக்கலை, சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா 24 hours வந்து 72 hours வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிரும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதனால் இப்போதைக்குன்னு நீங்கள் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ண, அதாவது பேமெண்ட் வந்து பே பண்ண முடியாது. சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல உசாராக வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிட்டீங்க, சில பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் உங்கள் மேலே வந்து குறை சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல.
யூனிவர்சிட்டியும் நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது தான். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆன்லைனில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கலாம் செய்யும் அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து சால்வ் பண்ணுவாங்க. யூனிவர்சிட்டி சைடில் வந்து சால்வ் பண்ணதுக்கப்புறம் மேபி நம்ம நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஒரு 10 o'clock மேலே வந்து அவங்க வந்து இந்த இடத்துல வந்து ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த 1520 ரூபாயை வந்து ஆன்லைனில் பே பண்ணுங்கள் சரிங்களா. நான் சொன்ன மெத்தடில் வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 99% வந்து ஒர்க் அவுட் ஆகும். மற்றபடி நீங்கள் அந்த பேமெண்ட்டை விஷயத்தை நம்ம வந்து சால்வ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் வந்து சால்வ் பண்ண முடியும். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ரிலேட்டடாக அப்ளை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் வரும்போது மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.